ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരംഗിനിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താകമാം തദ്വദയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുണികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതി വരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ധാമ വൈജയന്തി വിഭൂഷണം. സ്വാമി ദേശികൻ അനുഗ്രഹിച്ചതാണ് ഗോപാല വിംശതി അപ്പിങ്കാണ് സ്തോത്ര പ്രബന്ധത്തെ അനുഭവിച്ചിട്ട് വരും. ഇന്നേ ദിനം എട്ടാവത് ശ്ലോകം. നികടേഷു നിശാമയാമി നിത്യം നിഗമാന്തൈരധുനഃ വിമൃജ്യമാനം യമലാർജുന ദൃഷ്ടബാലകേലിം യമുനാ സാക്ഷിക യൗവനം യുവാനം. സ്വാമി ദേശികൻ കൃഷ്ണനുടേ അവതാരത്തിലേന്ത് അതായത് കുഴന്തൈ പരുവത്തെ അനുഭവിച്ചു കൊണ്ടുവരികിറാർ. കുഴന്തൈ പരുവത്തിലേ ഭഗവാൻ പണ്ണിൻ്റെതാണ് ലീലകളെയെല്ലാം അനുഭവിച്ച് എമ്പെർമാൻ തന്നെ പരാത്പരനാകും കാണിക്കാൻ തന്നുടേ സൗശീല്യാദി ഗുണങ്ങളെയും കാണിക്കാൻ പരത്വത്തിലെ ഈടുപെടക്കൂടിയതാണ് അത് മനോഭാവത്തെ കാട്ടിലും അവനുടേ ലീലാരസത്തിലെ ഏർപ്പെടക്കൂടിയതാണ് മനോഭാവമാണത് ரொம்ப நன்றாக அனுபவிக்கும்படியாக இருப்பதால் சுவாமி தேசிகன் அவனுடைய லீலைகளையே எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று புரஸ்தாத் ஆவிர்பவத்து எனக்கு கண்முன்னால காட்ட வேண்டும் பிரார்த்திச்சென்று அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் அனுபவித்து வருகிறார். அந்த அனுபவத்திலே ஆழ்வார் எப்படி கண்ணனிடத்திலே மோகித்து அதிலே ஏற்பட்டதான ஒரு அனுபவமானது சாட்சா்காரமாக ஏற்பட்டு அனுபவிக்கும்படியாக ஆயிற்றோ அதேபோல சுவாமி தேசிகனுக்கும் தர்சன சமானகாரமான ஞானத்தை எம்பெருமான் கொடுக்க அந்த ஞானத்தினாலேயே சுவாமி தேசிகனும் கண்ணனிடத்திலே மோகித்து அந்த மோகித்து அனுபவித்ததான விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் அருளி செய்கிறார் சுவாமி. நிகமாந்தைஹி எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால் நிகமாந்தம்னா வேதம்னு அர்த்தம். வேதங்களால நான்மறை தேடியோடும் செல்வன் பேர் எம்பெருமானுக்கு. மறைகள் தேடிச் செல்லக்கூடியவன், மறைகள் தேடி அவனை கண்டுபிடித்து விட்டதா அப்படின்னு கேட்டா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே உபனிஷத்தானது சொல்றது. அந்த வாக்குக்கெல்லாம் எட்டாதவன் வேதங்கள்லாம் தேடிட்டு போறது ஆனா எட்டல அவனுக்கு, அவன் அந்த வேதங்களுக்கு கிடைக்கல. அவன் எப்போ தேடிட்டு போச்சோ வேதங்கள் இன்னுமா கிடைக்கல அப்படின்னா இப்பவும் கிடைக்கல அப்படிங்கிறார் சுவாமி. நிகமாந்தைஹி அதுநாபி அனாதிகாலமா தொடங்கிங்கிறார். வேதம் எப்ப ஆரம்பிச்சது, எப்ப தேட ஆரம்பிச்சதுன்னா வேதத்தினுடைய ஆதி எப்ப வந்தது வேதம் லோகத்துக்கு அப்படின்னா அது வந்த காலம் தெரியாது, ஆதி இல்லை அதுக்கு, அனாதி. இப்ப அனாதிகாலமா தொடங்கி இந்த வேதம் எம்பெருமான தேடின் இருக்கு. அதுனாபின்னா இன்னைக்கும் கூட இன்றளவும் மிருக்யமானம் தேடுறது தேடுறது தேடிண்டே இருக்கு. ஆனா எம்பெருமான் அது கைக்கு அகப்படவில்லை, அந்த வேதங்களுக்கு அகப்படவில்லை. யமலா அர்ஜுனம், யமலம்னா ரெண்டுன்னு அர்த்தம். யமலம் யமலார்ஜுனம் அப்படின்னா ரெட்டை, இரண்டு மரங்கள். யமலார்ஜுன மரங்கள், அர்ஜுன மரங்கள் ரெண்டு, ரெண்டு மரங்கள், மருத மரங்கள்.
அந்த மரங்களுக்கு திருஷ்ட பிரத்யட்சமாக பார்க்கும்படியாக எந்த வேதங்கள் தேடியோடி கிடைக்கவில்லையோ அது இவர்களுக்கு கிடைத்தது. பாலகேலியும் அந்த குழந்தையினுடைய விளையாட்டு விளையாட்டை உடையதான குழந்தை யமுனா சாட்சிகம். இந்த கிருஷ்ணனுடைய இந்த லீலைகளுக்கு சாட்சி யாரு அப்படின்னு கேட்டால் யமுனை நதி. யமுனை நதியை தனக்கு சாட்சியாக கொண்டதான அந்த கண்ணன் யௌவனம் யௌவனத்திற்குரியதான காரியங்களை எல்லாம் யுவானம் இப்படிப்பட்டதான விலட்சணமான கண்ணன் அர்த்தம். நிகட்டேஷு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நித்தியம் பிரதிதினமும் பார்க்கிறேன். அந்த யமலார்ஜுனனுக்கு பிரத்யட்ச விஷயமான கண்ணன் குழந்தை, வேதங்களுக்கு அகப்படாததான குழந்தை, யமுனையால் அனுபவிக்கப்பட்டதான குழந்தை, அதாவது யமுனானது சாட்சியாக இருந்த எம்பெருமானுடைய எல்லா விளையாட்டிற்கும் சாட்சியானவள் யமுனை நதி. அந்த குழந்தையானது என்னை சுற்றிலும் நிற்பதை எனக்கு அனுகிரகம் பண்ணுவதை நான் பார்க்கிறேன் என்று அருளி செய்கிறார் சுவாமி. ஆழ்வாரை போல மோகமடைந்ததான அந்த கிருஷ்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே, அதாவது ஆழ்வார் எத்திரம் முறையினோடு எத்திரம் எத்திரம் எத்திரம்னு மோகித்து அதற்கு மேலே அவரால் அனுபவிக்க முடியாமல் மூர்ச்சையாய் இருக்கும் பொழுது அந்த மூர்ச்சையான ஆழ்வாரை, அந்த ஆழ்வாருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சம்ரக்ஷணம் பண்ணினவர்கள் மதுரகவி போன்றவர்கள். அப்படி மோகித்திருந்த காலம் எத்தனை அப்படின்னு கேட்டா எவ்வளவு காலம்னு தெரியாது. அவ்வளவு காலமும் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்தா. சீதா பிராட்டி உத்தவர் இவா எல்லாருமே அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் ஈடுபட்ட அவருடைய குணாதிசயங்களிலே ஈடுபட்டு ஆழ்ந்து அந்த அனுபவத்திலே தன்னுடைய சிந்தனைகளை செலவிட்டவர்களாக இருந்தவர்கள். சிரேண சம்ஞாம் பிரதிலப்ய சைவம் விசிந்தயாமாச விசால நேத்ரா. அந்த பிராட்டியார் சீதா பிராட்டியார் அந்த பகவானியே ராமபிராணியே நினைச்சின்றிருந்தாலாம். சனகைர் பகவன் லோகான் லோகம் புனராகத விமர்ஜ நேத்ரே விதுரம் பிரீத்தியா உத்தவ உத்மயன்னே. இவாறு போல இந்த மாதிரி உத்தவர்கள் சீதா பிராட்டி இவார்களை போல ரொம்ப காலம் கழித்து பிரஜை வந்து மேலே விஷயம் சொன்னா போலே. ஆழ்வார்க்கு எப்பொழுது பிரஜை வருதோ அப்ப மேலே பாட்டு பாடுவார். திருவாய்மொழி இதான பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்வார். அந்த மோகித்திருக்கிற காலத்திலே எம்பெருமானை அனுபவிச்சிருப்பார். அதுபோல சுவாமி தேசிகனும் நயனாராச்சாரியார் முதலானவர்கள் பக்கத்திலே இருக்க இந்த கண்ணனுடைய விஷயத்திலே மோகித்து மூர்ச்சித்தையாக இருக்கும் பொழுது இவர்கள் சுவாமியினுடைய அந்த திருமேனியை பாதுகாத்து வந்தார்களாம். அதனால எந்த காலத்திலே நான் ஆவிர் பவது என் கண் முன்னாலே நீ காட்சி தர வேண்டும், உன்னுடைய லீலைகளை காண்பிக்க வேண்டும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்திக்க எம்பெருமானும் அப்படியே அனுக்கிரகம் பண்ண அதை அனுபவிப்பதற்காக மோகித்திருந்த காலம். மாரீச்சன் விரக்ஷே விரக்ஷே ஜபஸ்யாமி. ஒவ்வொரு விரக்ஷத்தையும் ராமபிரானாக பார்க்கிறேன் அப்படின்னா, அதுபோல சுவாமி இங்கே தர்சன சமானாகாரமான ஞானத்தை எம்பெருமான் கொடுக்க என்னை சுற்றிலும் கண்ணன் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு கண்ணனுடைய அந்த வடிவத்தை அனுபவிக்கிறார் பார்க்கிறார் சுவாமி. இது ஒரு பூர்வ சுகதம் காரணமாக அந்த கடாட்சம். நிகட்டேஷு நிகட்டேஷுன்னா தன்னை சுற்றி எல்லா இடங்களையும் பெருமாள் தெரிகிறாரே கண்ணன் சேவை சாதிக்கிறானேனா,
முன்னால பண்ணியிருந்த புண்ணிய விசேஷம் தான் அந்த கடாட்சம் அதனால வருது அப்படின்னா. அது மாத்திரமல்ல நிகமாந்தை அதுநாபி அனாதிகாலமா தொட்டி இன்னைக்கு வரைக்கும் பிரிக்கமானம் தேடக்கூடியது, வேதங்களால தேடக்கூடியது, அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இங்க இப்பொழுது அந்த பிரம்மஸ்வரூபமே நமக்கு அனுபவிக்கும்படியாக இருக்கு. வேதங்களால கண்டுபிடிக்க முடியாது, யமலார்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த யக்ஷர்களால சேவிக்கும்படியாக இருந்தது. அவா பார்த்தா அவளால பார்க்க முடிஞ்சது, அந்த கிருஷ்ணனாக பார்க்க முடிஞ்சது. கிருஷ்ணஸ்து கிரஹ்ய கிருத்தேஷு ரத்ராயாம் மாதரி பிரபு அத்ராட்சி அர்ஜுனௌ பூர்வம் குஹ்யகௌ தனதாத்மஜௌ. பாகவதம் வர்ணிக்கிறது யசோதை நந்தன் முதலான அவெல்லாம் என்ன பண்றான்னா, அவளுடைய அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபட்டிருந்திருக்கிற சமயத்தில் அவ என்ன பண்ணினா, கண்ணன் வெண்ணையை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை உடல்ல கட்டி போட்டாலே தவிர, அதுக்கு பிறகு கண்ணன் என்ன பண்றான் அவெல்லாம் கவனிக்கலையாம். அங்கேயே இருக்கா, ஆத்திலேயே இருக்கா. அந்த கண்ணன் முழங்காலத்தையே தவழ்ந்து நகர்ந்து உடலை இழுத்துண்டு வந்திருக்கான். அந்த யமுனார்ஜுன விரட்சங்கள் ஸ்திரமா நின்றுட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த விரட்சங்கள் பக்கத்துல வந்து இந்த மாதிரி தன்னுடைய லீலையை காமிச்சுட்டு இருக்கா. அந்த விரட்சங்கள் பார்த்ததே ஒழிய கோபிகைகளோ இல்ல யசோதையோ நந்தகோபுரம் யாருமே பார்க்கலையா. அவளுக்கு கிடைக்காதது இந்த விரட்சங்களுக்கு கிடைச்சது. அது மாத்திரமல்ல யமுனா சாட்சிக யௌவனம், கண்ணனுடைய யமுன கிரீடைகள், அந்த யமுனா நதியிலேயே அவன் விளையாடியதான அந்த விளையாட்டுகள் எல்லாம், அந்த கோபிகைகள் எல்லாம் ராசமண்டலத்திலே என்னுடைய நிகடத்தில் நிகடேஷு பக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவெல்லாம் ஆசைப்பட ஒவ்வொரு கோபிகைகள் பக்கத்திலையும் பகவான் நின்றுண்டு கிருஷ்ணன் நின்றுண்டு விளையாடினான். அப்ப எல்லா கோபிகைகளும் தன்னிடத்தில் மட்டுமே கிருஷ்ணன் தன்னுடைய யவனத்தை காண்பித்தான் விளையாடினான் என்று நினைத்தார்களே தவிர, எல்லாரிடத்திலும் ஒரு சேர காண்பித்தான் என்பது யாருக்குமே தெரியல. அவாவா அவாவா நினைச்சின்றான். அந்த ஏக காலத்தில் அத்தனை பேருக்கும் தன்னுடைய யவனத்தை காண்பித்தான், அப்படி விளையாடினான் அப்படிங்கிறத பார்த்து அனுபவிச்சது யாரு அப்படின்னா யவுனானது தான். இந்த பாகவதத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சுகப்பிரம்ம ரிஷி, யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசாம் மத்தியே த்வயோர் ஸ்திரியகாயம் மன்னேரண்ணே. அதாவது இந்த கோபிகைகள் பக்கத்திலே ஒவ்வொருத்தர் பக்கத்துல ஒருவனா நின்றுட்டு இருந்தானான் கிருஷ்ணன். கோபிகைகள்லாம் என்ன பண்ணா, என் அருகில தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டா. அவாவா அவாவா நினைச்சுட்டாலே உடைய 500,000 பேர் பக்கத்திலும் கிருஷ்ணன் 500,000 இருந்தான்னு தெரியல. அப்படி பண்ணக்கூடியதான ஒரு விளையாட்டு, ஒரு காரியத்தை கண்ணன் தான் பண்ண முடியுமே. அச்சிந்தியாத்புதம், நாம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை பண்ணக்கூடிய அவன் ஒருத்தன்தான், அப்படி விளையாட்டு விளையாடக்கூடியவன். யுவானம், இப்படிப்பட்டதான விலட்சணான யுவா, அந்த யௌவனத்தில் இருக்கக்கூடியதான யுவனான அந்த கண்ணனை, நிகடேஷு என்னுடைய பக்கத்தில் என்னுடைய சுற்றிலும் நித்தியம் பிரதிதினமும் நிஷாமையாமி நான் பார்க்கிறேங்கிறார் சுவாமி. பிரதிதினமும் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். சூழவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர். அது எப்படி இருக்கு அப்படின்னா, புதுசு புதுசா கமல புஷ்பம் பூத்தது போல இருக்கான் அவனுடைய திருக்கண்கள். அது நாலு பக்கத்திலும் சூழ்ந்து கொண்டு அப்படியே தெரியறது அனுபவிக்கும்படியாக, ரொம்ப ரம்யமா அழகா இருக்கு, மனோகரமா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். நிகடேஷு இந்த சுவாமி அனுபவிக்கிறார். அதே தன்னை சூழ்ந்து நாலு பக்கத்திலும் தோற்றம் அளிக்கிறான், காண்பிக்கிறான் தன்னை. கங்குளும் பகலும் கந்து இலறியாள். அந்த தசகத்திலே ஆழ்வார் அந்த பெரிய பெருமாளோடு சம்பூர்ணமாக நடந்ததான தன்னுடைய சம்சலேஷத்தை அனுபவிக்கிறார். இப்படி நடந்த விரகத்தை அந்த பிரிவை மறக்கும்படியாக நித்யம் நிஷாமயாமி,
நித்தியம் நான் பார்க்கிறேன் அனுபவிக்கிறேங்கிறார் சுவாமி. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு பறவை ஏழைக்கு திடீர்னு ஐஸ்வர்யம் வந்துடுத்து அப்படின்னா, அவன் இதுக்கு முன்பு இருந்ததான அந்த தாரித்திரம் அவனுக்கு மறந்து போயிடுமா? நான் ஐஸ்வர்யம் வந்து கொடுத்தேன் அப்படின்னு பழசம் மறந்து விடுவான். தான் ஏழையாக இருந்தோம் அப்படிங்கிறது மறந்து போயிடுமா? நாம போ நித்திய ஐஸ்வர்யம் இருக்கக்கூடியவாது, நித்தியமான ஐஸ்வர்யவான், அதாவது பணக்காரனாக தான் நாம இருக்கோம் நினைப்பான். அதுபோல இங்கே எம்பெருமான் சுத்தி நிற்கிறது, சேவை சாதிக்கிறது. அப்படி எம்பெருமான நித்தியம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம், தன்னால ஏற்பட்ட விரகமானது மறந்து போயிடுதான். அந்த அர்ஜுன விரக்ஷங்கள் மட்டுமே பிரத்யட்சமா காணப்பட்டதான பால்ய கிரீடைகள், யௌவன கிரீடைகள். அப்பேற்பட்டதான அந்த கண்ணனை நான் இப்பொழுது பார்த்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார். நிசாமயாமி நித்தியம், பிரதிதினமும் ஒவ்வொரு நாளும் கோபாலனுடைய பாலலீலைகள் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சத நந்தகோபன் மாளிகையில இருக்கக்கூடியதான அந்த ரெண்டு மரங்கள் அங்கே இருந்து அனுபவிச்சது. நல்ல ஞானத்தை உடையதான ஞானிகள், கண்ணிமைக்காத தேவர்கள், ஆனா அவைகள்லாம் கூட யௌவன கேலி, சின்ன வயசுல விளையாடினதான அந்த விளையாட்டை அவளால பார்க்க முடியல. ஆனா சாப விமோசனம் பெறக்கூடியதான இந்த மரங்கள் அதை சாட்சாத்காரம் பண்ணிண்டு அதை எப்படி பார்த்ததோ அது போல அந்த எம்பெருமான குழந்தையை நான் சாட்சாத்காரம் செய்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. இந்த யௌவன கேலி யௌவன விளையாட்டுக்கு யமுனைதான் சாட்சி, அதையும் நான் பார்க்கிறேன். கர்மபந்தம் முழுசும் மறுபட கண்ணனுடைய அவனிடத்துல கட்டுப்பட்டதான நிலை இந்த மனசுல, அதை பாவிப்பதுதான் நமக்கு உபாயம் அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது எம்பெருமானுடைய அவன் உரலிலே கட்டுப்பட்டவன் கட்டுண்டான் பத்தன், நாமும் சம்சாரிகள் பத்தர்கள். அந்த பத்தம் ததா பாவயதா, பத்தனாக தவழ்ந்து உரலிலே கட்டுப்பட்டவனாக தவழ்ந்து தாமோதரனை, அந்த தவழ்ந்து வந்ததான தாமோதரனை நாம் பாவிப்பதால், நாம் அவனை நினைப்பதால், அவன் பாவிக்கப்படக்கூடிய முகுந்தனாக பாவுக்கனாக நமக்கு மோட்சம் தருகிறான். நிகதேஷு நிஷாமயாமி நித்யம், என்னுடைய பக்கத்துல நாலு பக்கத்திலையும் அவனை நான் எப்போதும் பார்க்கிறேங்கிறார். அவனை மட்டும் பார்க்கலையா, அவனுடைய எல்லா லீலைகளையும் பார்த்து அனுபவிக்கிறாராம். எல்லாத்தையும் பார்க்கிறேன், எல்லா காலங்களிலும் பார்க்கிறேன். நிகமாந்தை ரதுனாபி மிருக்யமானம், ஒரு காலத்துல கூட இல்லை, எல்லா காலத்திலும் வேதங்கள் பெருமாளை தேடிண்டே போகுது, அவன் இன்னும் அகப்படவில்லை. அந்த ஸ்ருதிகள் தான் எம்பெருமானுக்கு கண்கள், வேதங்கள் தான் கண்கள், அது கண்ணனை பார்ப்பதற்கு உதவக்கூடுவைகள். அந்த கண்களாகிற ஸ்ருதியாகிய அவற்றை கொண்டுதான் நாம் அந்த கண்ணனை பார்க்க வேண்டும். நம் கண்கள், அதாவது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நாம் பார்க்கிறோம். நமக்கு கண்ணாக இருக்கக்கூடியது வேதங்கள். என்ன ஆச்சரியம், ஆரண்யங்கள் என்று சொல்லக்கூடியதான அவைகள் வனச்சரணான கண்ணனை நித்தியம் தேடிக்கொண்டு செல்கின்றன, ஆனா அவைகளால் பார்க்க முடியவில்லை. இன்றும் கூட யமனா அர்ஜுன திருஷ்ட பால கேளின், எதை பார்க்க முடியலன்னா, அந்த ரெண்டு விரக்ஷங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக உரலிலே கட்டுண்டு தன் முட்டி தேய இழுத்து கொண்டு வந்தானே, தவழ்ந்து வந்தானே, அதை இந்த வேதங்களோ உபனிஷத்துக்களோ தேவர்களோ யாரும் பார்க்கவில்லை. யமுனார்ஜுனம் பார்த்ததுங்கிற ரெண்டு மரங்கள், ஆனா கூடவே இருந்தான் அர்ஜுனன், அவனும் பார்க்கவில்லை அப்படிங்கிறார். அதனால்தான் அர்ஜுனன் பார்க்கவில்லை, யமுனார்ஜுனன் பார்த்ததுங்கிறார். யமுனார்ஜுனன் மரம், வெறும் அர்ஜுனன். அவன் நகுல சகதேவனாக இரட்டை பிள்ளைகள் அவளை ஞாபகப்படுத்தி இங்க யமுனார்ஜுனங்கிறார். நகுல சகாதேவனும் பார்க்கல, அர்ஜுனனும் பார்க்கல அப்படிங்கிறார். அவளால பார்க்க முடியாததான அந்த லீலை, அந்த பால கிரீட லீலை, அது வந்து இந்த மரங்கள் பார்த்தது. பாண்டவர்கள் பார்க்கவில்லை, பாண்டவர்கள் மே பிராணாகாங்கிறான் எம்பெருமான், அவனுடைய உயிர் போல இருக்கக்கூடியவா,
அவளும் இந்த விளையாட்டை பார்க்கவில்லை, மரங்கள் பார்த்தன, யக்ஷர்கள் பார்த்தா. யமுனா நதியானது அந்த சாட்சியா இருந்ததாம். யௌவனம் யுவானம், கண்ணனுடைய யௌவன லீலைகள், கோபாலனுடைய யௌவன கேளிகள், விளையாட்டுகள் கோபியர்களுடன் யமுனா நதியில நடந்தது. அப்படி நடந்ததான அவற்றை ரொம்ப அழகா சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். அவருடைய விளையாட்டை, அவனுடைய யௌவனத்தை, அந்த யௌவன லீலையை முழுவதும் அனுபவித்தது யாரு அப்படின்னா, யமுனாங்கிற ஸ்திரீ அவள்தான் அனுபவித்தாள் அப்படிங்கிறார். அவளேதான் சாட்சாத்தாக பார்த்தவள் அப்படிங்கிறார். ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த குழந்தை அவதரித்த உடனேவே கோகுலத்துக்கு போறதுக்கு வழி விட்டவள் அந்த யமுனானது தான். அந்த கோகுலத்திலே அவன் பாடினதான வேணுகானம் முழுக்க கேட்டு ரசித்தவள் அந்த யமுனானதி தான். நத்யஸ்ததா கர்ண்ய முகுந்த கீதம் ஆவர்த்தவுத்பத மனோபவ பக்ன வேகா ஆலிங்கன ஸ்தகித மூர்மி புஜைர் முராரேகே கிருண்ணந்தி பாதயுகலம் கமலோபகாராக. வேணுகானத்தை கேட்டு அந்த நதிகள் யமுனை நதிதான், அதாவது யமுனை நதிக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா, தன்னுடைய வேகத்தை குறைச்சிட்டு தான், அந்த வேணுகானத்தை கேட்டு வேகத்தை குறைச்சிட்டு தான். அந்த கிருஷ்ணன் மேல தன்னுடைய காதலை காண்பித்தது எப்படின்னா, அந்த யமுனா நதி பிரவாகம் பண்ணும்போது சுழி ஏற்படும், அந்த சுழிகளை வெளிப்படுத்தி அந்த முராரியினுடைய திருவடிகளை தன்னுடைய அலைகளால் அணைத்து மார்போடு தழுவதாக திருப்தியோட தாமரை பூக்கள் அப்படிங்கிறதான உபகாரங்களை எல்லாம் கொடுத்ததாம். நதிகள் யமுனா நதி ஒரு பெண்ணாக அந்த கண்ணனிடத்திலே காமுற்று அந்த காதலில் அங்கங்கள் ஒவ்வொன்றும் சொல்லப்படுறது கிருஷ்ணானுபவத்திற்கு. அதுக்காக நதிகள், வேறு எந்த நதியும் கோவிந்தனுடைய வேணுகானத்தை சுவைக்கவில்லை ரசிக்கவில்லை, இந்த யமுனா நதி ரசித்தது. யமலா அர்ஜுன திருட்ட கேலி, அந்த கோபாலன் கட்டுப்பட்டு தாமோதரன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமத்தை அடைந்தான். தாமம்னா கயிறு, அந்த கயிறு கொண்டு கட்டியது, ரோஷத்தால இல்லை, தண்டனை தர வேண்டும் அப்படிங்கிறதுனால இல்லை. அவன் மேல ஏற்பட்டிருக்கக்கூடியதான பொங்கக்கூடியதான அன்பு பிரீத்தினாலேங்கிறார். பிரேம்னா ததாம பரிணாம ஜுஷாப பந்த அப்படின்னு அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் அருளை செய்கிறார். அப்பேற்பட்டதான அந்த கண்ணனிடத்திலே, அந்த கண்ணன் என்னை எனக்கு நாலாபுரமும் எல்லா பக்கங்களிலும் சேவை சாதிக்கிறான் குழந்தையாக, அந்த லீலை புரிபவனாக, அவனை எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.